இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளில் இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே அன்பெனும் பாதையிலே வரும் அர்த்தங்களாயிரமே சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்களாயிரமே இவை அத்தனை அழகும் இறையன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதுமில்லை கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை கண்ணதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையே அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையே பொறி சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மயில் பாட்டிடு நல்மணமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சகாய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த நல்ல நாளிலே மே மாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் அன்னை நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இவ்வழியிலே நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லேயும் கூட இதே தேவ அன்னை நமக்காக தம்முடைய திருமகனிடம் தொடர்ந்து பரிந்து பேச வேண்டி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான அருள் ஆசிராலும் நிரப்ப வேண்டி இவ்வழியிலே சிறப்பாக நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் அன்பு சகோதரனே சகோதரியே கடவுள் பாவங்களை வெறுக்கிறார் பாவிகளை நேசிக்கிறார் என்பதாக பார்க்கிறோம் நாம் கொண்டாட போகிற இந்த திருவழிபாடு கொண்டாட்டம் ஆண்டவரினுடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது ஆண்டவரினுடைய இரக்கத்தை சுவைப்பதற்கு ஆண்டவரினுடைய அருளை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியவை நம்முடைய பாவங்களும் பலவீனங்களும் குற்றம் குறைகளும் என்பதாக பார்க்கிறோம் ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்த பல்வேறு வகையான குற்றங்களை பலவீனங்களை இயலாமைகளை சோதனைகளை தடைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம் கடவுளினுடைய முன்பாக நம்மையே தாழ்த்தி நம்முடைய நொறுங்கிய உள்ளத்தை உடைந்து போன உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் மன்னிப்பு வேண்டி இந்த பாடலை பாடுவோம் என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும் சேர்ந்து பாடுவோம் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும் மீண்டும் ஒரு முறை பாடுவோம் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும்
சகோதரனே சகோதரியே மீண்டுமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இரண்டு கரங்களையும் மார்பினுடைய குறுக்காக வைத்துக் கொண்டு நம்முடைய தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுமோ? எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ இந்த அருமையான காலை பொழுதில எங்களது உடைந்து போன உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ பலவீனர்களாகிய நாங்கள், பாவிகளாகிய நாங்கள் நொறுங்கிய நெஞ்சத்தோடு தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தாருக்கு நீர் உம்முடைய திருமுகத்தை காட்டுகிறீர் என்கிற நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். இதோ இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. இதோ பாவிகளாகிய நாங்கள் பரிசுத்தத்தை வேண்டி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ எங்களை பரிசுத்தமாக மாற்றியறும், எங்களை தூய்மைப்படுத்தியறும். இதோ இந்த புனிதமிகு கொண்டாட்டத்தில் நாங்களும் பங்கு பெற்று உம்முடைய திருவுடல் திருரத்தத்தை உட்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய அருளை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிற எங்களது பாவங்களை போக்கியறும் ஆண்டவரே. இதோ திருப்பாடல் சொல்லுகிறது ஆண்டவரே, நீர் சினம் கொள்ள தாமதிப்பவர், உமது இரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக காட்டுகிறீர் என்று வாசிக்கிறோம். இதோ எங்களுக்கும் எங்களது பிள்ளைகளுக்கும் எங்களது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உமது இரக்கத்தை அபரிமிதமாய் காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, எங்களது பாவங்களை மன்னியும், எங்களது பலவீனங்களை மன்னியும், எங்களது இயலாமைகளை மன்னியும், எங்களது தவறுகளை மன்னியும், எங்களது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னியும். இதோ எங்களை மன்னித்திருக்கிறேன், எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய உள்மன காயங்களை குணப்படுத்தி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் பிள்ளைகளாகிய நாங்கள் என்றும் மனநலமும் உடல்நலமும் பெற்று மகிழ செய்தருளும் என்றும் கண்ணியான இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் எங்களது துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 18-25 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போற்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக.
எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக, அவருன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, அவருன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார், அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார், அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன்னாலோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் பண்டிதரை அழைத்து தமக்கு நிகழ இருப்பதை குறித்து பேசத் தொடங்கினார். அவர் அப்பொழுது, தாம் எருசலேமுக்கு செல்கின்றோம், மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார், அவர் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தாரிடம் ஒப்புவிப்பார்கள், அவர்கள் என்று அவரை ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள், மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் சொன்னார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவான், நாங்கள் உமக்கு உவந்தளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்களது இதயங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டான வாழ்வாள் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேட எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீழோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய அன்னையை வணக்கத்தோடு நினைவு கோரும் என்று அவருடைய நன்றிகள் அந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் வல புரிந்துள்ளி சிறப்பாகவும் அடியாரின் தாழ் நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராக அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களும் நீடிக்க செய்து வருகின்றீ. ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது புகழை அறிக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி டிவோட்டா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும்
மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க முதல் திருமூன்றேட்டர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசேப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இவருடைய பிரசன்னத்தை உள்ளத்திலே தாங்கி அடுத்தவருக்கு அந்த இறை பிரசன்னத்தை கடத்தி போவதற்கு நம்மை அழைத்து ஆற்றல் படுத்துகிற அன்பு தெய்வம், இவரது பிரசன்னத்தால் நிரப்பப்பட போகிற செம்மரியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே தேவன் இல்லத்திலிருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை இடைவிடா சகாய அன்னையின் உதவியை பெற்றுக் கொள்ள உதவி அருளும். இவ்வாறு இந்த திரு அவை நற்செய்தி பறைசாற்றுதலாலும் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொலிவால் நிரப்பப்படவும் செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.